உள்ளாடையில் சொதசொதவென பரவியது பிசுபிசுப்பு. ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த அந்த இளம்பெண்ணை எழுப்ப மனமில்லாமல் சிறிது நேரம் அமைதி காத்தது அந்த பிசுபிசுப்பு. அதன் காத்திருப்பின் எல்லை முடிவுக்கு வந்துவிட்டது. தனக்கு விதிக்கப்பட்ட பணியை சிரத்தையுடன் தொடங்கியது. தோள்களுக்குள் ஊடுருவியது. திசுக்களை தீண்டியது. வினை புரிந்தது. அவள் மெல்ல நெளிந்தாள். புரண்டு படுத்தாள். முடியவில்லை. போர்வைக்குள்ளிருந்து ஒரு கை நீண்டு வந்து செல்போனை தேடி தடவியது. விடிகாலை 4:30 என அது மின்னியது. இல்லை, அது பின்னிரவு என மனம் அடம் பிடித்தது. விடியறத்துக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கிறது? சனி அந்த பிசுபிசுப்பு தூங்க விடாம தொந்தரவு செய்யுது. அழுத்துக்கொண்டே போர்வை தன்னை இழுத்து மூடிக்கொண்டது. ஆனால் அவளை தூங்க விடவில்லை அந்த பிசுபிசுப்பு. போர்வையை சுருட்டி வீசியது அவளின் நெட்டி முறிப்பு. இன்றைய தினம் பேரெரிச்சலுடன் பிறந்தது. எத்தனை இரவுகளை, எத்தனை விடியல்களை எரிச்சலின் புதைகுழியில் புரட்டி போட்டுள்ளது அந்த பிசுபிசுப்பு. அது பழகியதுதான் என்றாலும் ஒவ்வொரு முறையும் மகா எரிச்சலும் வெறுப்பும் விதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன செய்ய? கருக்களின் தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த 5 மணியை கவிழ்த்து போட்டு தன்னை எழுப்பிய பிசுபிசுப்பை சபிக்காமல் இருக்க முடியுமா? அவஸ்தையுடன் கழிப்பறைக்கு போனாள். உடனே மாற்ற வேண்டும். சானிட்டரி நாப்கின் வைக்க வேண்டும். கண்கள் தூங்கிக் கொண்டிருக்க கைகள் மட்டும் அலமாரியில் நாப்கினை தேடின. கிடைக்கவில்லை. பட்ட பகல் வெளிச்சத்திலேயே ஒளிந்து விளையாடும் செல்ல குட்டிகள் கும்மிருட்டில் கிடைத்து விடுமா என்ன? துணிகளை கலைத்து போட்டு தேடினாள். கிடைக்கவில்லை. விளக்கை அலறவிட்டு தேடினாள். கிடைக்கவில்லை. நாசமா போன நாப்கின் எங்கு போய் தொலைஞ்சதோ என்று ஜட்டியை மட்டும் எடுத்துக்கொண்டு கழிப்பறைக்கு போனாள். அணிந்திருந்ததை கலற்றிவிட்டு வேறு அணிந்து கொண்டாள். அவளையே பவ்யமாக பார்த்து கொண்டிருந்தது கலற்றியதிலிருந்த மாதவிடாய் ரத்தம். ஜட்டியை மட்டும் மாற்றிவிட்டு மீண்டும் போய் படுத்து கொண்டாள். இந்த தற்காலிக ஏற்பாடு 2 மணி நேரத்துக்கு தான் தாக்கு பிடிக்கும். சரிதான். 2 மணி நேரத்தில் மீண்டும் அவளை எழுப்பியது மீண்டும் பரவிய அந்த பிசுபிசுப்பு. 7 மணி இருக்கும். உடல் முழுவதும் அலுப்பும் அதிருப்தியுமாக முடிவுரை எழுதியது அவள் உறக்கம். கழிப்பறைக்கு போய் வந்துவிட்டு மீண்டும் அலமாரிக்குள் தலையை விட்டு தேடினாள். உடனே நாப்கின் வைக்க வேண்டும். இல்லையென்றால் தொடைகளில் வலியத் தொடங்கும். அது அவஸ்தையின் உச்சத்தை தொடும். ஒரு துணியின் தாங்கு திறன் அவ்வளவுதான். தென்றலை ஆடையாக அணிய விரும்புகிற மனசுக்காரி இரத்த பிசுபிசுப்பை உடையாக அணிவதை எப்படி சகிப்பாள்? ஏழை தாயின் மகன் தருவதாக சொன்ன 15 லட்சம் போல் இந்த முறையும் நாப்கின் கிடைக்கவில்லை. ஜட்டியை மட்டும் எடுத்துக்கொண்டு கழிப்பறைக்கு போனாள். அணிந்திருந்ததை கலற்றிவிட்டு மீண்டும் வேறு அணிந்து கொண்டாள். அவளையே பவ்யமாக பார்த்து கொண்டிருந்தது கலற்றியதிலிருந்த மாதவிடாய் ரத்தம். அம்மா, என்னோட நாப்கின் எடுத்தியா? நான் எதுக்கடி எடுக்க போறேன்? எனக்கு தான் எப்பவோ நின்னுருச்சே. அப்ப யார் எடுத்திருப்பா? ஆமா, இத எடுக்க திருடனா வரப்போறான்? நீ வேற எதுக்குமா நொட்டு நொட்டுங்கிற? அட, அவதிக்கு பிறந்தவளே. அவதி அவதியா தேடுனா கிடைக்காது. நிதானமா தேடிப்பாரு. ஆனால் அவள் உடலுக்குள் எரிச்சலின் மட்டம் பெட்ரோல் விலையை போல் வேகு வேகுவென உயர்ந்து கொண்டே இருந்தது. அம்மா எடுக்கலனா யார் எடுத்திருப்பா? ஆழ்ந்த சிந்தனையில் அகப்பட்டது அவள் மனம். அவளையும் அம்மாவையும் தவிர இந்த வீட்டில் பெண்கள் வேறு யாரும் இல்லை. அப்பாவும் 2 அண்ணன்கள் மட்டும்தான். அம்மா சொல்வதும் சரிதான். அம்மாவுக்கு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னமே மாதவிடாய் நின்று விட்டது. அதன் பிறகுதான் அவள் உடல் பெருத்து மூட்டுவலி என ஒவ்வொரு பிரச்சனையாக வந்தது. அவர்களை தவிர இந்த வீட்டில் இருப்பது கைரதி மட்டும்தான். அவள் ஆணுமில்லாத பெண்ணுமில்லாத திருநங்கை. அவளுக்கு எதுக்கு நாப்கின்? பக்கத்து வீட்டு மாளவிகா அடிக்கடி அவளை பார்க்க வருவாள். பூர்விகாவின் படுக்கையறைக்கு வருவது அவள் மட்டும்தான். ஒரு சமயம் அவள் எடுத்து போயிருப்பாளோ? சே சே, இதையெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. புத்தி ஏன் இப்படி போகுது? நல்லா தேடிப்பாரு. எல்லா இடத்திலும் தேடிட்டேன். முதல்ல நீ கடையிலிருந்து வாங்கிட்டு வந்து வச்சியா?
நன்றாக ஞாபகம் இருக்கிறது. சென்ற வாரம்தான் அம்மாவுடன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு மளிகை சாமான்கள் வாங்க போன போது நாப்கின் வாங்கினாள். எப்பவும் வாங்குற வெளிர் நீல கலர், 30 ரூபாய் பாக்கெட். அதுதான் அவளுக்கு வசதியாக இருக்கும். அதைத்தான் எப்போதும் வாங்குவாள். சென்ற வாரமும் அதைத்தான் வாங்கினாள். அம்மா கூட, ஏன் எப்போதும் இதையே வாங்குற, விலை கூடினதை வாங்கலாமே என்றாள். இதுதான் எனக்கு கம்ஃபர்டா இருக்குமா என்றாளே. வாங்கி கொண்டு வந்து அலமாரியில் பிளாஸ்டிக் கூடைக்குள் வச்சதும் ஞாபகம் இருக்கு. அப்பாவோ அண்ணன்களோ அலமாரியை திறந்தால் தெரியக்கூடாது என்பதற்காக உள்ளாடைகளை போட்டு வைக்கும் பிளாஸ்டிக் கூடையில் தான் வைப்பாள். இப்போது அலமாரி மட்டுமல்ல, பீரோ, அடுக்கி வைத்திருக்கும் துணிமணிகள், அழுக்கு துணி கூடை என எல்லாவற்றிலும் தேடி பார்த்து விட்டாள். எங்கும் இல்லை. கண்டிப்பாக யாராவது எடுத்திருக்க வேண்டும். யாராக இருக்கும்? இரத்தப்போக்கு, எரிச்சலுடன் கேள்வியின் அரிச்சலும் உச்சந்தலையில் காயும் வெயிலை உடைத்துக் கொண்டிருந்தது. இப்போது மருந்து கடை திறந்திருக்காது. 9 மணியாகும். அதுவரைக்குமாவது தாக்கு பிடிக்க வேண்டும். அலுவலகத்திற்கு விடுப்பு சொல்ல வேண்டும். 9 மணிக்கு மேல் கடைக்கு போய் நாப்கின் வாங்கி வந்து அதற்கு பிறகு புறப்பட்டு பஸ் பிடித்து எப்படி அலுவலகம் போவது? அது மட்டுமல்லாமல் முதல் நாள் இரத்தம் கட்டி கட்டியாக வரும். அடிவயிற்றில் பெரும் வலியும் வாதையும் நரக வேதனைதான். சகிக்க முடியாது. எரிச்சல் எரிச்சலாக வரும். அவள் வேலை பார்க்கும் ஐடி நிறுவனத்தின் அவளுடைய டீம் லீடரிடம் அலைபேசியில் விடுப்பு சொல்லிவிட்டாள். பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்துவிட்டு அந்த நிறுவனத்தில் சேர்ந்து 6 மாதங்கள் தான் ஆகியுள்ளது. அதனால் இதுவரை விடுப்பு எடுத்ததில்லை. மாதவிடாய் சமயங்களிலும் சகித்து கொண்டு வேலைக்கு சென்று விடுவாள். கைப்பையில் நாப்கினையும் எடுத்துச் செல்வாள். ஆனால் இந்த நாப்கின் பிரச்சனையால் இன்று அப்படியே அப்செட் ஆகிவிட்டாள். மருந்து கடையில் சானிட்டரி நாப்கின் பொதியை பில் போடும் இடத்தில் கொடுத்தாள். அதனை காக்கி உரைக்குள் திணித்தாள் கடைக்காரப்பெண். கவர் போட வேண்டாங்க, அப்படியே கொடுங்க என்றாள் பூர்விகா. பூர்விகாவை ஒரு மாதிரி பார்த்தாள் கடைக்காரப்பெண். இதுவரை இப்படி யாரும் சொன்னதில்லை. டாஸ்மாக் கடையில பாட்டில பப்ளிக்கா எடுத்துட்டு போறானுங்க. காலேஜ் முன்னாடியே தைரியமா கஞ்சா விக்கிறானுங்க. பான் மசாலா போட்டு கண்ட இடத்துல துப்பி வைக்கிறானுங்க. எவனும் கூச்சப்படுறதில்ல. நாப்கின் நம்மோட தேவை. அதையே நாம் மூடி மறைச்சு கூசி குறுகி எடுத்துக்கிட்டு போனோம். புரிந்தாள். எதுவும் பேசாமல் அப்படியே உரைநிலையில் நின்று நாப்கினை கொடுத்தாள் கடைக்காரப்பெண். வீட்டுக்கு வந்து வேறு மாற்றிவிட்டு நாப்கின் வைத்த பிறகுதான் சற்று ஆசுவாசமாக இருந்தது. ஆனால் யோசனை மட்டும் அடங்குனா நான் அடங்குறாளா என சிலுப்பிக் கொண்டே இருந்தது. எப்படி காணாமல் போச்சு? யார் எடுத்திருப்பார்கள்? கண்டுபிடிக்காமல் மண்டை வெடித்துவிடும் போல் இருந்தது. 2000 ரூபாய் நோட்டுல சிப்பு இருக்கா இல்லையா என்பதை கூட கண்டுபிடித்து விடலாம் போலிருக்கு. ஆனா இதை கண்டுபிடிப்பது அதை விட கஷ்டமா இருக்கு. அவளுக்கு என்னமோ கைரதி மீதுதான் சந்தேகம். இருந்தாலும் கைரதி திருநங்கை ஆயிற்றே. திருநங்கைகள் ஆணாக இருந்து பெண்ணாக மாறியவர்கள். அவர்களுக்கு கர்ப்பப்பையே இருக்காது. ஏதோ புத்தகத்தில் படித்திருக்கிறாள். கர்ப்பப்பையே இல்லாமல் மாதவிடாய் வருமா? வராது. அப்புறம் எதுக்கு நாப்கின்? குழப்பங்களின் சுழல் பாதைக்குள் அவளை கைப்பிடித்து கூட்டிச் சென்றது யோசனை. கைரதி இந்த வீட்டுக்கு வந்து 1 மாதம்தான் ஆகிறது. அம்மாவுக்கு கால் முட்டியில் ஆபரேஷன் செய்த பிறகு நின்று கொண்டு சமையல் செய்ய முடியாது. சமையலுக்கு நல்ல ஆள் தேவைப்பட்டது. அம்மச்சி அம்மாதான் பையும் பாயுமாக கைரதியை வீட்டுக்கு கூட்டி வந்தாள். முதலில் கைரதியை பார்த்தபோது வீட்டில் எல்லோருக்கும் ஒரு மாதிரியாக இருந்தது. அப்பாவும் அண்ணன்களும் முகம் சுழித்தார்கள். அம்மச்சி, உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா என்றான் பெரியண்ணன். ஆண்மை திரிந்து பெண்மை கலந்த அந்த ரசவிகாரத்தை அவனால் சகிக்க முடியவில்லை. அதுவும் ஒரு ஆம்பளை உருவம் தலையை வகிடெடுத்து சீவி, நெற்றி வகிட்டில் குங்குமம் வைத்து, 2 புஜத்திலும் ஃப்ரில் வைத்த ஜாக்கெட் போட்டிருப்பதை பார்க்க பார்க்க அவனுடைய ஆண்மய மனதிற்கு குமட்டி கொண்டு வந்தது. அம்மா மட்டும் ஏற்றுக்கொண்டாள். வேறு ஆள் கிடைக்கவில்லை என்றால் அம்மா தலையில்தான் பொழுது விடியும். அதனால் அம்மா எதையும் யோசிக்காமல் சம்மதித்தாள்.
அது மட்டுமல்ல, எப்போதும் அம்மாவின் முகத்தில் மட்டுமல்ல, உள்ளத்திலும் கருணை சொந்தமாக வீடு கட்டி குடியிருக்கும். ரெண்டு நாள் அவ சமைக்கிறத தின்னு பாருங்க, அதுக்கப்புறம் வேண்டானா திருப்பி அனுப்பிச்சிருவோம் என்று அம்மச்சி அம்மா நிலைமையை திறம்பட கையாண்டாள். காலையில் இட்லிக்கு கடலை முத்து சட்னி, மதியம் பருப்பரிசி சாதம், தொட்டுக்க பொன்னாங்கண்ணி தொக்கு, சாயங்காலம் டீயுடன் கடிச்சுக்க வாழைப்பூ வடை, கைரதியின் கைப்பக்குவத்தில் துள்ளிய நாக்குகள் எல்லாம் ஊரடங்கு அறிவித்தது போல் உள்ளடங்கிவிட்டன. ருசியிடம் மண்டியிட்டு சரணடைந்தது கைரதி மீதான அந்த குடும்பத்தின் ஒவ்வாமை. பின்னே வாய்க்கு ருசியாக வக்கனையாக தின்று எவ்வளவு நாளாச்சு. கைரதி தங்குவதற்கு பொடக்காலியில் பழைய சாமான்கள் போட்டு வைத்திருந்த ஆஸ்பெஸ்டா ஷீட் வைத்த சிறிய அறை ஒதுக்கப்பட்டது. அதை அவளே சுத்தம் செய்து தரையை சாணி போட்டு மெழுகி தன்னுடன் கொண்டு வந்திருந்த பழைய பை, பாய், பெரிய கண்ணாடி, தலைவாருகிற சீப்பு, சிக்கெடுக்கிற சீப்பு, பவுடர் டப்பா, கண்மை டப்பா, ஐப்ரோ பென்சில், உதட்டு லிப்ஸ்டிக் என அந்த குட்டி அறையை கூவத்தூர் சொகுசு விடுதியாக மாற்றிக்கொண்டாள். கைரதி வீட்டுக்கு வந்ததிலிருந்து பக்கத்து வீட்டு பெண்கள் எல்லாம் தங்களை இளக்காரமாக பார்ப்பதாக பூர்விகாவின் மனதுக்குள் ஒரு கழுகு சொன்னது. அதனாலேயே அவர்களை நேர்கொண்டு பார்ப்பதை தவிர்த்து வந்தாள். அண்டை வீடுகள் எத்தனை நாள்தான் ஆர்ப்பரிக்கும் ஆவலை அடக்கி வைக்கும். சரிதான், நேர்லேயே போய் பார்த்துருவோம் அந்த அரவாணிய என பூர்விகாவின் வீட்டுக்குள்ள அணிவகுத்தார்கள். கைரதியின் நடையையும் உடையையும் எக்கா எக்கா என நீட்டி பேசுகிற பேச்சையும் பார்த்து பார்த்து வாய்விட்டு சிரித்தார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அரை மணி நேரத்தில் பூசணிக்காய் அல்வாவும் சுயனும் சுட்டு கொண்டு வந்து எக்கா சாப்பிடுங்க என அன்பாக கொடுத்தாள் கைரதி. ருசித்த அண்டை வீடுகள் வாயடைத்து போயின. அவர்களின் இளக்காரம் மாறிவிட்டது. இப்போது பிரியாணி எப்படி வைக்கிறது, அடைக்கு எப்படி மாவு கலக்கிறது என தினமும் யாராவது ஒருத்தர் கைரதியை தேடி வருவார்கள். எப்படி இவ்வளவு ருசியா சமைக்க கத்துக்கிட்ட என்று கேட்காத ஆள் இல்லை. பள்ளப்பட்டியில் ஆஷான்னு ஒரு அரவாணி இருந்தாங்க, நல்ல பேரெடுத்த சமையல்காரம்மா. பெரிய ஆளுங்க வீட்டு விசேஷங்களுக்கெல்லாம் சமைப்பாங்க. ஒரே சமயத்துல 5000 பேருக்கு கூட சமைச்சு போடுவாங்க. பிரியாணி வச்சாங்கன்னா 10 கிலோமீட்டர் மணக்கும். அரவாணிக பொம்பளைங்கன்னு 50 பேருக்கு மேல வேலை கொடுத்து வாழ வச்சாங்க. அந்த அம்மா கிட்டதான் நான் வேலைக்கு இருந்தேன். ஸ்வீட் மாஸ்டரா இருந்தேன். பெங்கால் ஸ்வீட்டிலிருந்து எல்லாம் போடுவேன். எங்க அரவாணி கூட்டத்திலே முதன் முதலா மச்சு வீடு கட்டியது அந்த அம்மா தான். கிரகப்பிரவேசம் நடத்தி 3 நாளா விருந்து வச்சாங்கன்னா பாருங்களேன். இப்ப அந்த அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, தொழில விட்டுருச்சு. சொல்லி விரட்டி அடிச்ச கூட பொறப்புக சொத்து வந்த உடனே வந்து ஒட்டிக்கிட்டானுங்க. அவனுங்க குடும்பத்துக்கும் அந்த அம்மா உழைச்சு கொட்டுச்சு. கடைசியில சொத்தை எல்லாம் புடுங்கிட்டு நடுத்தெருவுல விட்டுட்டானுங்க என்று பெருங்கதையாடுவாள். உயர்ந்த மரங்களுக்கிடையே ஊடு பயிராக அந்த வீட்டில் வாழத் தொடங்கினாள் கைரதி. சமையல் வீட்டு வேலைகள் எல்லாம் முடிந்த பிறகும் சும்மா இருக்க மாட்டாள். அம்மாவின் முட்டிங்கால் வலிக்கு எண்ணெய் தேய்த்து நீவி விடுவாள். வெந்நீர் வைத்து ஒத்தடம் கொடுப்பாள். அம்மா அவளை தன் மரத்தண்டின் ஒரு கிளையாகவே நடத்தினாள். அவளுக்கு அதிகம் இடம் கொடுக்காதே என பூர்விகா தான் அடிக்கடி சொல்லுவாள். அம்மாவெனும் பெரும் மரத்தின் பரிவுக்கும் நிழலுக்கும் யாரும் தடை போட முடியாது. காலையிலிருந்து 4 ஜட்டிகளை மாற்றிவிட்டாள். அவைகளை துவைத்து காய போட வேண்டும். சாயங்காலம் மாற்றிக்கொள்ள வேறு இல்லை. ஆனால் என்ன அலுப்பு, என்ன அசதி, எப்படி செய்வது? வழக்கம் போல் அம்மா அம்மா அவதாரமாக வந்தாள். அம்மா அவதாரத்தை விட வேறு உன்னதமான கடவுள் அவதாரம் இருக்கா என்ன? நான் துவைச்சு காய போடுறேன், நீ போய் ரெஸ்ட் அடி என்று சொன்னாள். அது பூர்விகாவிற்கு அவ்வளவு ஆறுதலாக இருந்தது. அந்த ஆறுதலில் மனம் தக்கையென மிதந்தது. துவைத்த உள்ளாடைகளை துணி காய போடும் கயிற்றின் மேக்கோட்டு மூலையில் வேப்பமர நிழல் கவிழ்ந்த பகுதியில் காய வைத்தாள் அம்மா. நல்ல வெயில் படுற இடத்துல காய போடுமா என்றாள் பூர்விகா.
தீட்டு துணியெல்லாம் வெயில்ல காய போடக்கூடாது, நிழல்ல தான் காய போடணும். அதுதான் சாங்கியம். உன் சாங்கியத்துக்கு ஜிஎஸ்டி வரி போட. இந்த துணிகளை தான் நல்ல வெயில்ல காய போடணும். அப்பதான் கிருமி கை இல்லாம சுகாதாரமா இருக்கும். வெயில்ல போட்டா துணி மொட மொடன்னு ஆயிரும்டி. இல்லனா மட்டும் ஆகாதா? மகளே, உங்கூட பேசி ஜெயிக்க முடியுமா? போ, போய் கைரதி கிட்ட மதியத்துக்கு உலை வைக்க சொல்லு. பேச்சை மடைமாற்றி விட்டாள் அம்மா. பொடக்காலியில் கைரதியை தேடி போனாள். கைரதியின் அந்த சொகுசு விடுதி உள்ளே தாளிடப்பட்டிருந்தது. கைரதி மீதுதான் சந்தேகம். சரி, கைரதி ரூமை பார்த்து விட்டால் என்ன? வெளியில் போட்டிருந்த ஆட்டுரலில் ஏறி நின்று ஜன்னல் வழியாக நோட்டம் விட்டாள். கைரதி கண்ணாடி முன்னின்று கொண்டிருந்தாள். அவள் கையில் ஒரு பழைய ஜட்டி இருந்தது. அதன் அடிப்பகுதியில் சிவப்பு கலர் லிப்ஸ்டிக்கை தேய்த்து கொண்டிருந்தாள். அடிப்பகுதி முழுவதும் சிவப்பு நிறமாக மாறியது. சிவப்பாக மாறிய அடிப்பகுதியை கண்ணாடியில் காட்டி பேசினாள். அடியே கைரதி, உனக்கு பீரியட் ஆகியிருக்கு. பாரு, நல்லா பாரு, உன்னோட ஜட்டி முழுசும் ரத்தமா இருக்கு. இதுவரை கிடைக்காத பேரானந்தத்தை அடைந்து விட்டது போல் அவள் முகம் அவ்வளவு சந்தோஷமாகவும் பிரகாசமாகவும் இருந்தது. அவள் மனம் ஆயிரம் குமிழ்களாக உடைந்து பறந்தது. அந்த கருத்த முகத்திலிருந்த கண்கள் பளபளவென மின்னியது. சினிமாவாக இருந்தால் அவள் கண்களில் 1000 வாட்ஸ் பல்பு ஒளிர்வது போல் கிராபிக்ஸ் செய்து காட்டியிருப்பார்கள். கண்ணுற்ற பூர்விகாவின் கருவெளிகள் அசையவில்லை. பேச்சு மூச்சற்று நிலை குத்தி நின்றன. ஜட்டியை மோதிர விரலின் நுனியில் வைத்து சுழற்றி கொண்டே குதிங்காலை முன்னேயும் பின்னேயும் வைத்து ஆடினாள். அது ரஷ்ய மன்னன் பாலே நடனத்தை ஒத்த அசைவுகளாக இருந்தது. மரங்கொத்தியின் மிதமான பரத்தலை போல் அவள் உடல் மிதந்து கொண்டிருந்தது. மீண்டும் ஜட்டியை கண்ணாடியில் காண்பித்து பேசினாள். கைரதி, உனக்கு மாதவிடாய் பாத்தியா? இனி உனக்கு மாதா மாதம் மாதவிடாய் வரும். பைக்குள் இருந்து சானிட்டரி நாப்கினை எடுத்தாள். அது பூர்விகா தேடிக்கொண்டிருந்த நாப்கின் தான். அதே வெளிர் நீல உரை. மூக்கில் வைத்து வாசம் பிடித்தாள். சாம்பிராணி மரத்து பூக்களின் வாசம் மூச்சு காற்றுடன் கலந்து சுவாச குழாயில் பயணித்தது. நாப்கினால் கன்னத்தை வருடினாள். மயிலிறகின் மென்னிதழ்கள் அவள் கன்னத்தில் மொழி பழகியது. வெளியுறையை உரித்து நாப்கினை ஜட்டியில் வைத்து சேலையை ஒரு கையால் தூக்கி பிடித்து அணிந்து கொண்டாள். மீண்டும் கண்ணாடியை பார்த்து வாய்விட்டு சந்தோஷமாக சிரித்தாள். அந்த சந்தோஷத்திற்கு ஈடு இணை ஏது? சிற்றலையாக புறப்பட்ட அந்த சந்தோஷம் ஆளி பேரலையாக உருவெடுத்து சமூக சுவர்களை உடைத்து கொண்டு பூர்விகாவின் முகத்தில் பூசப்பட்டிருந்த போலி கற்பிதங்களை துடைத்து சென்றது. திகைப்பில் உறைந்து நின்றாள் பூர்விகா. திரும்பிச் செல்ல கால்களை தூக்கி வைத்தாள். கால்கள் அசையவில்லை. அப்படியே உட்கார்ந்து விட்டாள். அவள் உயிருக்குள் சருகுதிர்வதாய் உணர்ந்தாள். இப்போதெல்லாம் சானிட்டரி நாப்கின் வாங்கும்போது பூர்விகா மறக்காமல் கூடுதலாக ஒரு பொதி வாங்குவாள். அதை அலமாரிக்கு வெளியிலேயே வைப்பாள். வழக்கம் போல் அடுத்த நாள் அது காணாமல் போகும். காணாமல் போனதை பார்த்து பூர்விகா மனதுக்குள் சிநேகத்தின் புன்னகையை கசிய விடுவாள். கூடுதலாய் ஒரு நாப்கின்.